ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மை சலாம் ஸ்கீம். அது எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு ஏன்னா நிறைய பேத்துக்கு இன்னும் தெரியுமான்னு தெரில. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல்னஸ் வந்துச்சுன்னா 8000 லி கிடைக்கிற மாதிரி, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் அலவுன்ஸ் இருக்குது 50 லி 14 நாள் கிளைம் பண்ணலாம். ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. ஸோ இந்த ப்ரோஷர் எனக்கு எங்கே கிடச்சின்னா மை சலாம் கியோஸ்கில் கிடச்சி. அதாவது ஒரு கிளைண்ட்க்கு வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்க போயிருந்தேன். ஸோ அவங்க வந்து காசு கட்டி வர சொன்னாங்க. ஸோ ஆசியல்னு சொல்லுவாங்களே ஹாஸ்பிட்டல், காசு கட்டுற இடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அங்கே போயிருந்தப்ப அந்த இடத்துல வந்து இந்த ப்ரௌஷர் கொடுத்துட்டு என் ஐசி நம்பர்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. ஓகே அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம், இல்லை மைசலாமோட வெப்சைட்லேயும் செக் பண்ணலாம். ஈஸியாக ஒரு 2 நிமிஷம் செக் பண்ணிடலாம் நம்ம இதுக்கு எலிஜிபிளாக இல்லையானு. எலிஜிபிளாக இருந்தால் நம்மளுக்கு ஏதாவது சீக்கு வந்துருச்சுன்னா இந்த 8000 லி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே நான் எப்படி வந்து ஆன்லைனில் செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்னே. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு போனோம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போன பிறகு இந்த இடத்துல போயிட்டு நேராக உங்கள் ஐசி நம்பர் போட வேண்டியதான். ஸோ வீட்டில் ஏதாவது பிள்ளைங்க ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் பாய்க்க தெரிஞ்ச பிள்ளைங்க இருந்தீங்கன்னா ஃபோனில் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். உங்கள் அப்பா அம்மாவோட பேர்லாம் போட்டு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு காசு இதில் மைசலம் எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே ரொம்ப உதவியாக இருக்கும். அதேமாதிரி பக்கத்தில் உள்ள ஆண்டி அங்கிள் யாராக இருந்தால் கூட அவங்களுக்கு கூட நீங்கள் உதவி செய்யலாம். ஓகே இந்த வகையில் கூட நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா அந்த படிப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கூட உதவிகள் கொஞ்சம் செய்யலாம். ஓகேவா? இப்போ வந்து என்னோடய ஐசி நம்பர் போட்டு நான் என்டர் பண்ணேன். ஆக்சுவலி பின்னால் ஒரு நம்பர்லாம் அழைச்சிட்டேன் சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ ஆராம் ஆஃப் அண்டா திர லாயா வந்து ஸ்கீம் பிள்ளைங்க மஷக்கர் மைசலாம். ஸோ நான் வந்து லாயா இல்லை. ஓகேவா? ஸோ வந்து இப்போ நான் வந்து யாரோனா எங்கள் மதரோட ஐசி நம்பர் போட்டு நான் என்டர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் என்டர் பண்ணோடனே அண்டா லாயா வந்து ஸ்கீம் பிள்ளைங்க B40 மைசலாம் கிளாய்க்க பிள்ளைங்க அண்டா பகித்தவன் 2020. ஸோ இப்போ நான் என் மதருக்கு ஃபோன் சொல்ல போகிறேன். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு பிறகு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல்னஸ் வந்தால் கூட அவங்க அந்த 8000 லி கிளைம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எத்தனை பேத்துக்கு நம்ம எலிஜிபிள்னு தெரியல. எலிஜிபிள் தெரிஞ்சால் தான் கிரிட்டிக்கல்னஸ் வரப்போ நம்ம கிளைம் பண்ண முடியும். ஏன்னா கிரிட்டிக்கல்னஸ் வந்த பிறகு இதை நம்ம மறந்துடுவோம். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த இன்ஃபோ நல்ல பயனுள்ளதாக ஃபீல் பண்ணிக்கலாம். நிறைய பேத்துக்கு அனுப்புங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சமுதாயத்தில் வந்து இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். ஏதாவது ஏன்னா காசு உள்ளவங்க மெடிக்கல் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க, காசு இல்லாதவங்க மெடிக்கல் கார்டு எடுக்க முடியாது. ஸோ எடுக்காதமே ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடச்சினா அது ஒரு நல்லது தானே. ஓகேவா? நல்ல விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.